இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்கி நம்பர் பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி சைனீஸில் வந்து நிறையா பேர் இதை எடுத்துக்கொள்கிற வழக்கங்கள் இருக்குது. அதாவது இன்றைக்கும் பார்த்துட்டு வரல அப்படின்னு சொன்னால், இந்த லக்கி நம்பர்ஸுக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இந்த லக்கி நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம்? உதாரணத்துக்கு பார்த்துட்டுனா, நீங்கள் பிறந்த எண், நீங்கள் வந்து 3ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, நம்பர் 3 உங்களுக்கு லக்கியாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா, 6ஆம் தேதி பிறந்திருக்கேன், அதை ஒரு ரொம்ப லக்கியான டேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. 8ஆம் தேதி பிறந்திருக்கேன், ரொம்ப லக்கியான டேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, ஒரு காடா துணி வாங்கிக்கோங்க, வெள்ளை துணி. அந்த வெள்ளை துணியில் மேலே வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் என்ன வேணும், சந்தோஷம்னு வேணுமா, சந்தோஷம்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்கு, ஹெல்த் வெல்த் இருந்ததுன்னா அதை எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளை நினச்சிக்கோங்க. அந்த மஞ்சளை நினச்சிட்டு ஒன்று மயில் ரெக்கையின் மூலமாக எழுதுனா, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வலது மோதிரத்தில் எழுதுனா, அப்படினா தங்கம், நம்மளுடைய மோதிரம் இருக்கு இல்லையா, மோதிர விரலில் எழுதுனா, அப்படி இல்லைன்னா மோதிரத்தை கழட்டி அதன் மூலமாக அதில் எழுதும். மஞ்சள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், தமிழில், இங்கிலீஷ், என்ன வேணால் எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக எழுதிட்டு கீழே வந்து உங்களுடைய பிறந்த எண், லக்கியான நம்பர், அந்த கீழே எப்படி எழுதிடும். இப்போ எழுதிட்டு மேலே ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எழுதிட்டு கீழே அந்த எண்ணெய் எழுதிக்கணும். எழுதிட்டு அழகாக அதை ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஃப்ரேம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் விட்டு, வீட்டில் படம் மாதிரிலாம் மாட்ட வேண்டாம், வீட்டில் உங்களுடைய இடம் இருந்தது, உங்களுடைய பீரோ இருந்ததுன்னா அந்த பீரோவில் வச்சுருங்க. இல்லை நீங்கள் எப்பவும் ஷோகேஸ் வச்சுருந்தா அந்த ஷோகேஸில் வச்சுருங்க. அப்படிலாம் உங்கள் கடையில் வச்சுருந்தா அந்த கடையில் வச்சிடலாம். சில பேர் இல்லை நான் மாட்டேன்னு நினச்சா சுவாமிக்கு மேலே மாட்ட வேண்டாம், கீழே எங்கேயாவது வச்சுன்றது ரொம்ப விசேஷம். வச்சுட்டு டெய்லி சந்தன குங்குமம் எட்டுப்பேன், டெய்லி நீங்கள் எழுதினதை படிங்க, அந்த நம்பரை பாருங்கள். அந்த நம்பரை பார்த்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நினைங்க. இட்ஸ் அ லக்கி நம்பர். நீங்கள் பிறந்த எண் அப்படிங்கிறது மிகப்பெரிய லக்கி. நீங்கள் ஏதோ வாழணும், ஏதோ இருக்கணும், நான் பிறக்கணும், நான் சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வலுவாக கொடுத்து, இந்த தேதியில் பிறந்த இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஜெயிச்சுன்னு இருக்கா, நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கோங்க. இஷ்டமான தெய்வத்தை வழிபடுங்க. தினம் தினம் நீங்கள் எழுதி வச்சதை, அந்த மஞ்சள் எழுதி வச்சதை பாருங்கள். இப்படி பண்ணி பாருங்கள், அந்த எண் உங்கள் மனதை மாற்றும். நீங்கள் எழுதினதை கூடிய சீக்கிரம் வெற்றியும் கொண்டு வரும். இது நிறையா பேர் சைக்கலாஜிக்கலாக பண்ணி சரியா சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஸ்தம், தாந்திரிகமாக நிறையா பிராயஸ்தம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு வெள்ளை காடா துணியில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க, மஞ்சளை கரைச்சி அந்த மஞ்சளில் ஒன்று மோதிர விரலில், அப்படி இல்லைன்னா உங்களுடைய மோதிரம் தங்கத்தில் எழுதிக்கிறது, இல்லை மயில் இருக்க அழகாக எழுதிக்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ எழுதிட்டு கீழே நீங்கள் பிறந்த எண். உதாரணத்துக்கு நான் 21 பிறந்திருக்கேன் அப்படின்னா 21 எழுதிக்கலாம், அல்லது 3 எழுதிக்கலாம், உங்கள் லக்கி நம்பராக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எழுதி அதை ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமை வச்சு டெய்லி பாருங்கள், நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே உண்டு. நீங்கள் பிறந்த எண், இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இதை பண்ணுங்கள். இட்ஸ் அ லக்கி நம்பர். இந்த லக்கி நம்பர் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உருவாக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேர் முருகன். வெற்றிவேல் முருகனுக்காக வருகிறார். நன்றி.